ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டம் அஸ்பாரி மண்டலத்தில் உள்ள கைரூபாலா கிராமத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தெலுங்கு வருடப்பிறப்பான யுகாதிக்கு மறுநாள் பிடக்க எனப்படும் வரட்டி திருவிழா நடைபெறுவது வழக்கம். பத்ரகாளியும் வீரபத்ர சுவாமியும் காதலித்துக் கொண்டதாகவும் இந்த காதலை ஏற்க மறுத்த பெற்றோர்கள் இரு தரப்பினரையும் பிரித்து சண்டை ஏற்பட்டதாகவும் பின்னர் சமாதானமாக அனைவரும் சேர்ந்து திருமணம் செய்து வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த விழாவையொட்டி கிராமவாசிகள் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் சாணத்தால் தயார் செய்யப்பட்ட வரட்டியை சுவாமிக்கு பிரசாதமாக கொண்டு வந்து சமர்ப்பித்தனர். சமர்ப்பிக்கப்பட்ட வரட்டுகளை கிராமவாசிகள் இரண்டு குழுக்களாக பிரித்து ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். இந்த தாக்குதலில் சிலருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இந்த சிறிய காயங்களுக்கு சுவாமியின் மஞ்சள் பூசிக் கொண்டனர். இதன் மூலம் காயங்கள் குணமாகும் என கிராம மக்கள் நம்பிக்கை தெரிவித்தனா்.